මිනිස්සුන්ට උතුරු නැගෙනහිර වෙන් කරා කොටින් LTTE කියලා උතුරු නැගෙනහිර වෙන් කරා කොටින් LTTE කියලා දැන් මොකද්ද කියන්නේ දැන් මොකද්ද කියන්නේ ප්‍රභාකරණයි எதிரி என்றே காட்டினார்க்கு எங்களுக்கு இப்படி என்றால் தமிழர்களை எப்படி தாக்கி இருப்பீர்க்க சிங்கள கிளைஞர் ஆவேசமடையும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை எங்களுக்கு எதிரி என்றே எமக்கு தொலைக்காட்சியில் காட்டினார்கள் என்று சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை காலி முகத்திரல் போராட்டக்காரர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் அந்த வீடியோவில் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள மக்களை இப்படித்தான் தாக்கி இருப்பார்கள் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதி செயலகம் இடத்தில் சாதாரண அமைதியான மக்களே இருந்தனர் இங்கிருந்து அமைதியான மக்களை தாக்கினார்கள் என்றால் இந்த ராஜபக்ச அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை எப்படி நடத்தியிருக்கும் இதனால் வடக்கு கிழக்கு மக்கள் எம்மீது ஆத்திரம் கொண்டிருப்பது நியாயமானது அல்லவா வடக்கு கிழக்கில் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் நாம் இங்கு போர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தோம் போர் வெற்றிகளையும் பிரபாகரன் எதிரி என்றே எமக்கு தொலைக்காட்சியில் காட்டினார் மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டது வடக்கு கிழக்கில் சாதாரண மக்களை தாக்கினார்கள் என்று கூறினார்கள் நீங்கள் படையினர் இப்படி தாக்கியிருக்க மாட்டீர்கள் என்று எப்படி நாங்கள் தற்போது நம்புவது இராணுவத்தினர் முப்படையினரும் வந்து இங்குள்ள சாதாரண மக்களை மோசமாக தாக்கினர் வடக்கு கிழக்கில் புலிகள் விடுதலை புலிகள் என பிரித்தனர் இப்போது என்ன சொல்லப் போகின்றீர்கள் தற்போதாவது தயாராக இருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் இடம்பெறும் அரசியல் விளையாட்டுக்கள் சிங்களவர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதுடன் தமிழர்கள் தொடர்பான சாதகமான நிலைப்பாடும் தென்பட தொடங்கியிருக்கின்றன நேற்றைய தினம் காலிமுக திரளில் கடற்படையின் பரியாட்டம் சிங்களவர்கள் என்றும் பார்க்காத ஒன்றாகும் அங்கிருந்தவர்கள் மீது கடற்படையினர் மிளேச்சத்தனமான தாக்குதல் நடத்தியிருந்தனர் பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறான தாக்குதலின் அடிப்படையில் காலிமுக திரள் ஆர்ப்பாட்டங்களில் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான டிலான் சேரநாயக்க வெளியிட்ட தகவல் சிங்கள மக்களை சிந்திக்க வைத்துள்ளது ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து சமூக வலைதளம் ஊடாக கருத்து வெளியிடுகையில் எம்மை இவ்வளவு மோசமாக தாக்குகின்றார்கள் என்றால் தமிழர்களை எவ்வாறு இராணுவத்தினர் தாக்கியிருப்பார் போரில் மக்கள் செத்துமடையும் போது நாங்கள் போர் வெற்றி கொண்டாடினோம் அப்படியென்றால் நாம் முட்டாளாக்கப்பட்டு தமிழர்களை புலிகள் என்று ஒதுக்கியிருப்போம் தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட விடயங்களை வைத்து பிரபாகரன் மீது எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினார்கள் நாங்கள் அவர்களை புலிகள் தீவிரவாதிகள் என்று ஒதுக்கி வைத்தோம் அப்படியென்றால் சிங்கள மக்கள் மீதான தமிழர்களின் கோபத்தில் நியாயமுள்ளது இராணுவத்தின் செயற்பாடு அவ்வாறான நிலையில் உள்ளதா என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் டிலான் வெளியிட்டுள்ள காணொலிக்கு பெருந்தொகையான சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தமது பின்னோட்டங்களை வெளியிட்டிருக்கின்றனர் காலி முகத்திரலில் இராணுவத்தின் பரியாட்டத்துக்கு ஐநா சபை உட்பட பல மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது අපිට සැකයක් එනවා උතුරු මිනිස්සුන්ටත් ගහන්න නැත්තේ මෙහෙම නේද කියලා. උගම සාමාන්‍ය මිනිස්සුන්ට. උතුරු නැගෙනහිර වෙන් කරා කොටින් LTTE කියලා. උතුරු නැගෙනහිර වෙන් කරා කොටින් LTTE කියලා. දැන් මොකද්ද කියන්නේ? දැන් මොකද්ද කියන්නේ? දැන්වත් සූදානම් වෙන්නේ නැහැ.